ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை வச்சு நம்ம வந்து பேபி ஜெண்டர் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து குழந்தையோட பாலினத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து சட்டப்படி வந்து குற்றம். ஆனால் நம்ம என்னன்னா, நான் என்கிட்ட வந்து இப்போ எனக்கு ரெண்டு கேர்ள் பேபி இருக்காங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கிறாங்க. நமக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதை வச்சு நான் என்கிட்ட உள்ள ரிப்போர்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன வந்திருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்றேன். இதுதான் கரெக்டா இருக்கும், இப்படி இருந்தாலே அது கண்டிப்பா கேர்ள் பேபி இல்ல கண்டிப்பா பாய் பேபி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அசம்ஷன் தான், ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட ஒரு அசம்ஷன் தான். என்கிட்ட உள்ளதை வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஓகேங்களா? இதே சேம் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இருந்து உங்கள்கிட்ட வந்து வேற பேபி கூட இருக்கலாம். என்கிட்ட கேர்ள் பேபினா உங்களோட பாய் பேபியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்ற இதை வச்சு என்கிட்ட உள்ளதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்றேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இது மாதிரி வந்து உங்களோட ரெண்டு கேர்ள் பேபியோட அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் அவங்களுக்காக நான் இப்போ வந்து இந்த வீடியோ மேக் பண்றேன். நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குழந்தை பிறக்கிறதே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால வந்து எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம மனப்பூர்வமா அதை வந்து ஏத்துக்கிறது நல்லது. குழந்தைக்கு எந்தவித அதாவது நோய்கள் எதுவும் வராம குழந்தை ஆரோக்கியத்தோட நல்ல ஆயுள் பலனை கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே பெண் குழந்தையா இருந்தாலும் அது நம்மளோட குழந்தைங்க, ஓகேங்களா? அதனால வந்து எந்த குழந்தையும் அந்த மாதிரி வந்து பாரபட்சம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பாக்காதீங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி, செகண்டும் வந்து கேர்ள் பேபி தாங்க, 2016 வந்து பிறந்தாங்க. அவங்களோட அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரிப்போர்ட் எப்போ எடுத்திருக்காங்கன்னா 19 weeks எடுத்திருக்காங்க. இப்போ 19 weeks அந்த குழந்தையோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது? 154 இருக்குது, ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி இது, 19 weeks, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது? 154 இருக்குது. இதே இது அடுத்த பேபியோடது பார்க்கலாம். அடுத்த பேபியோடது பாருங்க, இது பார்த்தோம் அப்படின்னம்னா அடுத்த பேபி வந்து இது எத்தனாவது வீக் அப்படின்னு பார்த்தோம்னா 37 weeks, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, 19 weeks பார்த்தோம். இப்போ வந்து 37 weeks எடுத்த ஸ்கேனு, இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ஏன்னா இது பாருங்க 2016. இப்போ ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது? 132 இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் நமக்கு எவ்வளோ இருந்துச்சு? 154 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 113 இருக்கு, ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஹார்ட் ரேட் வந்து அப்படியே கம்மி ஆயிட்டே வந்துச்சுன்னா கேர்ள் பேபி அந்த மாதிரிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு இருந்திருக்குது. நம்ம ஒரு ரிப்போர்ட்டை வச்சே முடிவு பண்ண முடியாது. இப்போ ரெண்டாவது பாப்பாவோட ரிப்போர்ட் அதையும் பார்க்கலாம். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் கலம் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிய வைக்கிறேன், அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பேபியோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ரெண்டாவது கேர்ள் பேபியோட ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்ப இது பார்த்தோம் அப்படின்னம்னா எத்தனாவது வாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19 weeks. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு எடுத்த மாதிரியே இதுவும் வந்து 19 weeks ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். இதோட இடிடி பாருங்க, 2021 எனக்கு பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா 2016, இது 2021. இந்த பாப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா 19 வாரத்துல ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குது? 144 இருக்குது, ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? 144 இருக்குது. இது வந்து 19 வாரத்தில் எடுத்தது. அதுக்கு அடுத்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, இது பார்த்தோம்னா 35 வாரத்தில் எடுத்தது. இது எத்தனை வாரத்தில் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 35 வாரத்தில் எடுத்த ரிப்போர்ட்டு. இது இடிடி பாருங்க, 2021 பிறந்தது, ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது பாப்பாவோட அந்த ரெண்டாவது ரிப்போர்ட், அதாவது 35 வாரத்தில் எடுத்த ரிப்போர்ட்ல இதில் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது? 128 இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு இருந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் எடுத்தப்ப ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்குது, அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல எடுக்க போறப்ப நமக்கு என்ன ஆகுது, ஹார்ட் ரேட் வந்து கம்மியாயிட்டு வருது, ஓகேங்களா? எனக்கு ரெண்டு கேர்ள் பேபிக்குமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, கேர்ள் பேபிக்கு இந்த மாதிரி இருக்கு. பாய் பேபியோட ரிப்போர்ட்டையும் ஒன்று பார்க்கலாம். அதையும் பார்த்தாதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட பாய் பேபியோட ரிப்போர்ட்டு, இவங்களோடது பாருங்க. இது வந்து எத்தனாவது எந்த வாரத்தில் எடுத்திருக்காங்கன்னா 14 weeks எடுத்திருக்காங்க, 14 weeks எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஹார்ட் ரேட் பாருங்க 128 இருக்குது, கம்மியா இருக்குது. இது வரைக்கும் நமக்கு கேர்ள் பேபிக்கு பார்த்தப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு,
140க்கு மேல இருந்துச்சு, அதுக்கு அடுத்தடுத்த ரிப்போர்ட்ல தான் குறைஞ்சிச்சு. வேரஸ் பாய் பேபிக்கு என்னாச்சு, ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குது 128 இருக்குது, இது வந்து 14 வாரத்துல எடுத்தது. அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அதே பாய் பேபிக்கு, இது வந்து எத்தனை வாரத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 22 வாரத்துல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, 22 வாரத்துல எடுத்திருக்கிறப்ப இவங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 156. அப்ப என்ன ஆயிருக்குது, முன்னாடி இருந்ததை விட ஜாஸ்தி ஆயிருக்குது. ஓகேங்களா, அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது, ஹார்ட் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹையா இருந்து அதுக்கப்புறம் போக போக கம்மியானுச்சுன்னா கேர்ள் பேபி. பாய் பேபிக்கு எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கம்மியா இருக்குது, போக போக எப்படி இருக்குது, ஜாஸ்தியா இருக்குது. அந்த மாதிரிதான் நம்ம இப்ப பார்த்த மூணு ரிப்போர்ட்டை வச்சு நம்மளா என்னால ஒரு கன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியுது. இது மேக்ஸிமம் வந்து கரெக்டா எல்லாத்துக்கும் இருக்குமான்னு சொன்னோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க் தான். ஒன் ரெண்டு பேத்துக்கு கரெக்டா இருக்கலாம், ஒன் ரெண்டு பேத்துக்கு மாறி இருக்கலாம். என்கிட்ட உள்ள மூணு ரிப்போர்ட்டை வச்சு நான் இப்ப வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இதை வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நான் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணு ரிப்போர்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இங்கே தனியாக இப்போ உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் இதில் வந்து எழுதியிருக்கிறேன். இது இப்போ என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து எப்படி இருக்குது, என்கிட்ட உள்ள ரிப்போர்ட்டை வச்சு நான் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபிக்கு பாருங்கள், 19 வீக்ஸில் 154 இருந்துச்சு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 154 முறை வந்து அந்த இதயம் வந்து துடிக்குது. 37வது வாரத்தில் எடுக்கிறப்ப எனக்கு ஹார்ட் அந்த ஹார்ட் பீட் எப்படி ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப ஜாஸ்தியாக இருந்து அதுக்கடுத்து கம்மியாகுது. அதே மாதிரியே தான் ரெண்டாவது கேர்ள் பேபிக்கும், 19வது வாரத்தில் எடுக்கிறப்ப 144 இருக்குது, 36வது வாரத்தில் எடுக்கிறப்ப 128 மாறிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், அதாவது முதல் எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கும் என்ன ஆகுது, கம்மி ஆயிடுச்சு. ஆனா கூகுள்ல நமக்கு என்ன சொல்றாங்க, 140க்கு மேல இருந்தாலே அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 19 வீக்ஸ்ல எடுத்ததுல எனக்கு கரெக்டா 140க்கு மேல இருந்துச்சு, கேர்ள் பேபி இருந்துச்சு, கேர்ள் பேபி தான். ஓகேங்களா, அப்ப இதை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்களோ எனக்கு அப்படின்னு தோணுது. என்னோட ரிப்போர்ட்ல எனக்கு கிடைச்ச ஆன்சர் வச்சு நான் இந்த மாதிரி கன்க்ளூட் பண்றேன். இதே இது என்னோட ஃப்ரெண்டோட ஒருத்தவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு, அவங்களோட ரிப்போர்ட்ல பார்த்தோம் 14வது வாரத்துல அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, 128 பீட் பர் மினிட் இருந்துச்சு. இதே இது 22 வாரத்துல அவங்களுக்கு எப்படி இருக்குது, 156 இருக்குது. அப்ப இவங்களுக்கு போக போக ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஆனா பாய் பேபினா கூகுள்ல என்ன சொல்லிருக்காங்க, 140க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது பாய் பேபி முடியாது. ஜஸ்ட் நீங்க வந்து இதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், ரஃபா வந்து சரி ஓகே நமக்கு இந்த பேபி பறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் வந்து அசியூம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதே தான் நடக்கும் அப்படிங்கறது கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து சட்டப்படி வந்து குற்றம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரிலாம் சும்மா நமக்கு வந்து ஒரு மாதிரி எந்தவா இருக்கும்ல, என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுலயே ரொம்ப மூழ்கிடக்கூடாது, எந்த குழந்தை பிறந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது நம்மளோட குழந்தை தான், கேர்ள் பேபியா இருந்தாலும் சரி பாய் பேபியா இருந்தாலும் அது நம்மளோட குழந்தை தான். ஓகேங்களா, அதனால நீங்க இந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு எல்லாம் பாருங்க ரெண்டுமே வந்து கேர்ள் பேபி தான். ஓகேங்களா, அதனால வந்து எந்த குழந்தையா இருந்தாலும் நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரா நீங்க கேட்டவங்களுக்கு கண்டிப்பா இப்ப இது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.